சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு ருசியான முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது ரெடிஷ், ஸ்பினிச், ஸ்டர் ஃப்ரை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பொதுவா முள்ளங்கி கீரை கடைகள்ல கிடைக்காது. இந்த கீரை வந்து கொல்லையிலேந்து எனக்கு கிடைச்சது. என் ஃப்ரெண்ட் குரு இந்த கீரையை அவங்க கொல்லையிலேந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து முள்ளங்கி கிழங்கு இருக்குல்ல, அதுலேருந்து வர கீரை, பார்க்கவே ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. இந்த வேலையில அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முள்ளங்கி கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்குங்க. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குங்க. ஆஞ்சி வச்ச நெத்திலிய இதுல சேர்த்துக்குங்க. நெத்திலி லேசா வெந்தோடனே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்குங்க. இது கூடவே காய்ந்த மிளகாவையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் லேசா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமானோனே வாங்க வெட்டி வச்ச முள்ளங்கி கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. அப்போதான் இந்த பொரியலுக்கு நல்லா இருக்கும். கீரையை சேர்த்தாச்சு, வாங்க நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி கீரையை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்தது இதில் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். இங்கே நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு வேக விடுங்க. இந்த கீரையை ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க, அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் பூ போட்டோன்னே ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. கீரை பார்த்தீங்களா, இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் போதே எடுத்துடணும், அப்போதான் ருசியாக இருக்கும். இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது இந்த கீரை. இந்த கீரையை வெறும் சோத்தில் ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டாலே போதும், செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.